பகல் வெல்லும் கூகையை காக்கை வெல்லும் வேண்டும் பொழுது இதன் பொருள் என்னவென்றால் காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதே போல் பகையை வெல்ல கருதும் அரசருக்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் நஞ்சங்களுக்கு வணக்கம் ஹைதராபாத் உந்து செகண்டராபாத் எந்து குண்டூர் உண்டு நெல்லூர் எண்டு கடப்பா உண்டு மடப்பா எண்ந்து காக்கிநாடா உண்டு பாவாடைநாடா எண்டு எண் உண்டு இல்லடா சென்டர் இருக்குது இதே மாதிரி தொண்டை நாடு உண்டு கொங்கு நாடு எண்டு அப்படின்னு சில மக்கள் கிளம்பிவிட்டாங்க ஓகேனா டீல் இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்டு இரநூறுபா வாங்கிட்டு போய்க்கிட்டே இருப்பான் இந்த கண்முனி அப்படிங்கிற மாதிரி நிலம வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இங்க இங்கே ஆயர்ரூவா கொடுத்து ஒரு ஆனுவல் மெம்பர்ஷிப் வாங்கி லைப்ரரியில் உட்காந்து படிக்க வேண்டிய விஷயத்தை அமெரிக்கா போய் தான் படிப்பேன் அப்படின்னு ஒர்த்தக்கால் நின்றுட்டு அங்கேயும் போய் தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவரை சொரிஞ்சு விட்ட ஒரு ஆள் அவர் என்ன பண்ணி அப்படின்னா எப்படி பார்த்திபனோட அட்வைஸை கேட்டு வடிவேல் கெட்டு போவாரோ எல்லார்கிட்டையும் நூறு நூறுரூவா வாங்கிட்டு சொன்னாயிடு அப்படின்னு சொல்வாரோ அதே மாதிரி ஒன்றியம் அப்படிங்கிற வாழ்க்கையை கிளப்பி விடுங்க அன்னைக்கு அண்ணா அப்படி பண்ணார் நீங்கள் இதை பண்ணுங்கள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் பயங்கரமான ஒரு பார்கெனிங் பவர் இருக்கும் அப்படின்னு போட்டு விட்டார் சென்டரும் என்ன பண்ணிச்சு ரொம்ப நேரம் இப்படியே காத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இவர் இதைத்தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி பார்த்தாங்க பாஜகவும் சரி மத்திய அரசும் சரி சரி என்ன தான் பண்ணுவாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்போ சட்டசபையில் வந்து விளக்கம் கொடுத்தாங்களோ சட்டசபையில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பயப்படாதப்பா ஏன் பயப்படுறீங்க ஏன் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயப்படுறீங்க இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஒன்றியம் என்பது தவறான சொல்ல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் அதனுடைய பொருள் எனவே ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துவோம் பயன்படுத்தி கொண்டே இருப்போம் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு இவரை ஜாலியாக ஜமன் உட்காந்துட்டார் இப்போ பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயப்படாதப்பா ஏன் பயப்படுற கொங்கு நாடுன்னு தானே சொன்னோம் கொங்கு நாடுக்கு நிறைய விளக்கம் இருக்குது நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவங்க தரப்பில் விளக்கமாக எடுத்து அடிச்சு விட்றாங்க அப்போ ஒன்றியம் அப்படிங்கிற ஒரே ஒரு தீப்பொறி தேவையில்லாத தீப்பொறி பயங்கரமான அட்வைஸ் நினச்சிட்டு அதை ஆரம்பிச்சுது இப்போ தமிழ்நாட்டில் பல குரல்கள் எழுது ஒரு சைடில் பாண்டிய நாடு வேணுங்கிறாங்க ஒரு சைடில் நாஞ்சில் நாடு வேணுங்கிறாங்க ஒரு சைடில் கன்னியாகுமரியை யூனியன் டெரிட்டரி ஆகணும் அப்படிங்கிற டிமாண்டெல்லாம் கொண்டு வராங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா தேவையில்லாத அட்வைஸ் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு போற போக்க பார்த்தா மயிலாப்பூர் எங்களுக்கு தனியாக பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சில ஆட்கள் கிளம்புறாங்க காசிமேடு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு சில ஆட்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து லோக்சபா கான்ஸ்டுவன்சி இருக்கு அறுபத்தி ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி இருக்கு இதை தாண்டி எங்க பிரச்சனை ரொம்ப சூடு பிடிக்குது ஏன் இவங்க கொங்கு கை கைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபையில் போய் பேசுறது இந்த நியூஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணி ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சட்டிந்த அவமதிச்சாங்களோ அதுவும் இந்த கொங்க நாடு மக்கள் கட்சி தலைவர் ஈஸ்வரன் இருக்காரு பாத்தீங்களா அவரை வச்சு ஜெய்ஹிந்து வேணா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க யார் திமுக இது நமக்கு எப்படி தெரியும்னா திரு பொன்முடி அவர்கள் அப்புறமா கன்ஃபார்ம் பண்றாரு ஆமா எங்க தலைவருக்கு ஜெய்ஹிந்த் சொல்றது பிடிக்கல அப்படின்னு ஜெய்ஹிந்த் தமிழ் வார்த்தையா தமிழ் வார்த்தை கிடையாது ஆனால் இவ்வளவு நாளில் யூஸ் அவர்கள் இந்த வார்த்தையை வேண்டாம் என்று நினைக்கிறார் இந்த நாடு மக்கள் கட்சியை வச்சு பேசியிருக்காங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொங்கு நாடு உருவாயிருச்சுன்னா அன்னைக்கே நான் கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு வச்சிருந்தேன் என்ன அதிபராக போடுங்க சார் அப்படின்னு போய் நின்னாலும் அதிசயம் இல்லை இந்த ஒன்றிய அரசின்னு இந்த நியூஸ் பேப்பர் இங்கே இருக்கக்கூடிய அல்ல கை மீடியாக்கள் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் பேசுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஜெய் ஹிந்த் மேட்டரில் பயங்கர கடுப்பாயிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்துட்டு வேணும் திமுக இந்த உங்க நாடு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அது எதுக்கு இருக்குன்னு தெரியல காரணம் என்ன அவரே வந்து ஈஸ்வரனே வந்துட்டு திமுக சிம்பிளாக தான் போட்டி போடுறார் ஸோ அவரை வச்சுட்டு தம்பி இதை கிளப்பி விடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அப்போ அவர் என்ன யோசிச்சு பார்த்தார்னா வேணுமா வேணாமா ஏதோ நம்மளை வச்சு பெருசா ஆடுறாங்களே சரி போட்டு விடுவோம் அப்படின்னு பேசிவிட்டார் பேசி பயங்கரமான பேக்லாஷ் தேசிய அளவில் நிறைய பேர் இது கடுப்பில் இருந்தாங்க இங்கே ரியாக்ஷன் அது பெருசாக தெரியல காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியா அப்படி ஸோ அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கமாண்ட் பிஜேபி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இதோட இவங்க ஆட்டத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட் அதாவது திரு முருகன் அவர்களை சென்ட்ரல் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணும்போது கீழே கொங்கு நாடு அப்படின்னு போட்டு விட்டாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எப்படி நீங்கள் கொங்கு நாடுன்னு சொல்லலாம் எப்படி நீங்கள் கொங்கு நாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு தேசத்திலிருந்து பிரிக்கிறதை பற்றி பிரிவினைவாதம் பேசுகிறது தான் செடிஷன் ஒரு மாநிலத்தை பிரிக்கிறது செடிஷனே கிடையாது உதாரணத்துக்கு தெலுங்கானா பிரித்தாங்க ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து உத்திரப்பிரதேஷ்லேருந்து ஆல்ரெடி உத்தராகண்ட் பிரித்தாங்க இன்னும் தேவைன்னா பிரிப்பாங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட்லாம் பீகார்லேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பிரிவினைவாதமே கிடையாது அங்கே இருக்க மக்கள் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா அந்த டிமாண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணும் ஆகையினால பல பேர் வந்து இந்த கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் மேலே செம கடுப்பில் இருந்தாலும் ஒரு விதத்தில் அது நன்மையை தான் பண்ணியிருக்கு கொங்குநாடு மக்கள் எல்லாருமே செம கடுப்பில் இருக்காங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் பிரதேசம் வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டும் கிளம்பலாம் இல்லாத ஒரு தனி மாநிலமாக வைக்கணும் அப்படிங்கிற டிமாண்டும் கிளம்பலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இது பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சென்டர் சென்டர்கிட்ட இருக்கு ஆனால் மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதனால் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன் இதுக்கு முக்கியமான காரணம் திமுக தான் இந்த ஒன்றிய அரசுன்னு வச்சு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தோடனே அவங்க கேமை அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆரம்ப புள்ளி திமுக தான் நல்ல மெஜாரிட்டி கிடச்சிருக்கு நல்ல டெவலப்மெண்ட் பிளான் பண்ணலாம் நல்ல ப்ரோக்ரஸிவ் அப்ரோச் பண்ணலாம் வேணும்ன்ட்டே உரண்டை எடுக்க வேண்டியது வேணுன்ட்டே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்கிட்ட வந்து உரண்டை எடுக்க வேண்டியது இப்படி தான் நடக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் திமுக எவ்வளோ கடுப்பில் இருக்குது அப்படின்னா தோத்து போயிட்டாங்க அந்த சைடில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது இந்த என்டயர் கொங்கு மண்டலத்தில் எக்ஸெப்ட் கரூர் அதுக்காரன் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக இவங்கள மாற்றா தாய்ப்பில் போல் நடத்துது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் கொங்கு மண்டலத்துலேருந்து வருது முக்கியமாக கோயம்புத்தூரில் வேக்சினேஷன் போய் சேரல அதுக்கப்புறமா பெட்ஸ் இல்லை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு நிறையா அந்த பிரச்சனை அந்த டைமில் வந்துச்சு ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஒரு இமேஜை எப்படியாவது மாற்றி அமைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திரு மகேந்திரன் அவர்கள் மக்கள் நீதி மையம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியில் மகேந்திரன் அவர்கள் அவரை வந்துட்டு இப்போ திமுகவில் இண்டக்ட் பண்ணியிருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா திமுகவோட பி டீம் என அறியப்படக்கூடிய மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் ஆயிடுச்சு இப்போ அந்த கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கார் இவர் வரும்போது பாருங்க பதினோராயிரம் பேரை கூட கூட்டு வந்துருவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து லிஸ்ட்டோடு வந்திருக்கார் இதுதான் வந்துட்டு ஆட்களோட லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை நான் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பதினோராயிரம் பேர் மக்கள் நீதி மையத்தில் இருக்காங்களா அப்படின்னு சந்தேகம் எழும் பார்த்தீங்களா அதுக்காண்டி தான் இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காரு இந்த லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ரீசண்டாக ஏ கே ராஜன் கமிட்டியில் எண்பத்தஞ்சாயிரம் மேல் வந்திருக்குப்பா எண்பத்தஞ்சாயிரமா ஆமாப்பா எண்பத்தஞ்சாயிரம் மேல் வந்திருக்கு எண்பத்தஞ்சு பேரை விட்டு ஆளுக்கு ஒரு ஆயிரம் மேல் அனுப்பின மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் திரு கருணாகராஜன் எழுப்பினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு லிஸ்ட்டோடு இவர் வராரு இவங்க எல்லாமே அவங்க கூட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர் மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் மெம்பர் பிரியா அவர்களும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த கேமரா தம்பி இருக்கு பார்த்தீங்களா இத்தனை நாள் வரைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ திமுக ஆதரவாளர் மாறிட்டான் என்னன்னு பார்த்தா பத்மப்ரியா மேடமுக்கு வேண்டி மாறியிருக்கேன் அப்படிங்கிற பாத்தீங்களா எந்த நிலைமையில் இருக்கு ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது திரு கமல்ஹாசன் அவர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வடிவல் மாதிரி தான் ஆகிட்டு இருக்காரு அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாரு இது ஒரு தேரி இருக்கும்போது இன்னொரு தேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் நல்லா முதலே முடிவு பண்ணிட்டாரு திமுகவோட பி டிமா தான் அவர் செயல்பட்டு இருக்காரு முதல்ல இவங்க எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பிரச்சனை பண்ணி அவங்க வெளியே போகிற மாதிரி அமுச்சு விட்டு கடைசியாக கமல் அவர்களும் போய் திமுக சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு தேரிய இருக்குது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்கே சேர்ந்த மகேந்தன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து பொறுப்பெல்லாம் வேண்டாம் நான் வந்து இந்த கடைசி தொண்டனாக வேலை செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வரவங்க பூரா இதை தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட்னால வந்து அவங்களால் கொங்கு பெல்ட்டில் பெருசாக ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் இது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரர்கள் ஃபஸ்ட்டு அவங்க தலைவர் சொல்கிறத கேட்கணும் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இவரை சேர்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா திரு மகேந்திரன் அவர்கள் வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை விட பயங்கர பக்திமானாக இருக்காரு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட ஃபோட்டோவை கும்பிட்டு தான் உள்ளே போகிறார் சரி அதை அவங்க கட்சியில் ஜாயின் பண்ணும்போது அப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஆனால் பாருங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு எங்களுக்கு கிடச்சிருக்கணும் அவரும் கொங்கு நாடுன்னு தான் சொல்கிறார் சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு படத்தில் சொல்லுவார் லேட்டானாலும் லேட்டஸ்டாக வந்திருக்காங்க அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்முடைய மகேந்திரன் உள்ளிட்ட சகோதரர்கள் அனைவரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கோவையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்று முடியும் கொங்கு மண்டலத்துலையும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் கொங்கு மண்டலத்துல கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்துல கோவை மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் இன்னும் சில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நான் வெற்றியை பெற முடியாம போனதை இன்னும் இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்புறம் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க ஸோ இந்த கொங்கு நாட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி அண்ட் கரூர் வருதுங்க கரூர்னு சொல்லும் தான் ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராமநாதபுரம் வனிதா அப்படிங்கிறவங்க தன் நாக்க வெட்டி காணிக்கையாக செலுத்தினாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணதுக்கு என்ன பகுத்தறிவிடா இதில் இருக்குது அப்படின்னு நம்ம அன்னைக்கே கேட்டோம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாதன் அப்படிங்கிறவர் இவர் ஓய்வு பெற்ற இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கிறவர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தீ குளித்து தற்கொலை பண்ணி செத்துருக்காருங்க எதுக்குங்க நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்க இவங்க பண்ணுற இந்த பவர் கட்டில் அவன் உள்ளிருந்தே எரிஞ்சு சாப்பிட்றான் நீங்கள் எதுக்கு தனியாக தற்கொலை பண்ணுறீங்கன்னு சில ஆட்கள் சொன்னால் கூட மண்மங்கலம் காளி கோயில் பக்கத்தில் எதுக்குப்பா இவர் தீ குளித்து தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு லெட்டர் கிடச்சதாக சொல்லப்படுது அந்த லெட்டரை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கணும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிக்கணும் ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் என்ன வேண்டுதல் அப்படின்னா இப்படி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னா நான் குளிச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் யாரும் வச்சிருக்கவே முடியாது என்ன தான் பகுத்தறிவை இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஊருக்கு ஃபுல்லாக உபதேசம் சொந்த தொண்டர்களே யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு சற்றே சங்கடமாக இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த லெட்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பயங்கரமானவர் ஆச்சா ஓச்சா சாணக்கியன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ சொல்லிட்டு போங்க அது உங்கள் இஷ்டம் அப்புறமா கடைசியில் ஒரு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு என் மகனை செந்தில் பாலாஜியோட அலுவலகத்தில் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு ஒரு லெட்டர் எடுக்கிறதா இவர் காட்டுறாங்க இப்போ என்ன டவுட் வருதுன்னா இது வந்து தற்கொலையா கொலையா அப்படின்னு அந்த போலீஸு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் காரணம் என்னென்னா யாருமே ஒரு வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தன் உயிரை மாயத்துக்க மாட்டாங்க ஸோ இதில் பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது இது உண்மையிலேயே தற்கொலையா கொலையா என்ன தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இது தூண்டுதலின் பேர் பண்ணப்பட்டுச்சா இல்லை இதுக்கு எதாவது காசு கொடுத்தாங்களா எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக ஆராயணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் விஷயங்கள் எப்படி இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம கண்ணுக்குப்படுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏவோட வேலை என்ன மக்களுக்கு சேவை செய்கிறது ட்விட்டரில் இந்த ஃபேஸ்புக்கில் அப்பப்போ வரலாம் போகலாம் ஏதாவது மக்கள் பணி ஏதாவது இருந்தால் அதை வந்து அங்கே பப்ளிசைஸ் பண்ணலாம் நம்ம டாக்டர் செந்தில் குமார் அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்மணி ஒரு பர்ட்டிகுலர் பழத்தை போட்டு இதை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே என் நவா பழங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஒரு எம்பி பண்ணுற வேலையாப்பா இது எவ்வளோ வேலை கிடக்குது ஏற்கனவே கேரளாவிலேருந்து ஒரு கம்பெனி மூவாயிரத்தி ஐநூறு கோடி வாபஸை வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு இருக்கு தமிழ்நாடு சும்மா ஒரு இன்விடேஷன் மட்டும் கொடுத்துச்சு தெலங்கானா டீல ஓகே பண்ணிட்டு இந்த கைடெக்ஸ் கம்பெனியை அங்கேருந்து கேரளாவிலேருந்து டைரெக்டாக தெலுங்கானாக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படேட்டிவ் ஃபெட்ரலிசம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு எம்பி பண்ணக்கூடிய வேலையா இது அப்படிங்கிற கேள்வி நெட்டிசன்ஸ் எழுப்புறாங்க அடுத்தது பாருங்க ஒரு முக்கியமான செய்தி இடுப்பு விஞ்ஞானி டிகிரி 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 லியோனி புரியலீங்களா இதை பார்த்துட்டு வாங்க அந்த மடியில் ஒரு மிஷனாக கொடுப்பேன் லிட்டர் பால் வந்துடும் தேவையில்லாமல் வாயை விட்டு நுணலும் தன் வாயால் கெடும் இந்த மாதிரி வாய்ஸ் வச்சுட்டு பேசிட்டு நுணலும் தன் வாயால் கெடும் மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பாடநூல் திட்டம் பார்த்திங்கன்னா அதோட ஹெட்டாக போட்டிருந்தாங்க அது ஏன் போட்டாங்க அப்படின்னு அன்னைக்கே ஃபஸ்ட்டு நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் அதாவது பெண்களை பற்றி இழிவாக பேசி பெண்களோட இடுப்பை பற்றி பேசி எப்பவுமே ஒரு கொச்சையாக பேசக்கூடிய ஒரு ஆளை தூக்கி நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கோட ஹெட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பு விழா ஒன்று வச்சுருந்தாங்க அந்த விழாக்கு தலைவர் ஆளையே காணும் போகவே இல்லை ஏன் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது காரணம் என்னென்னா பல பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதர் சங்கங்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது ஆனால் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதவியை நீங்க லியோனிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பதவிக்கு அது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை விட கேவலமா திரு லியோனி அவர்களை யாராலையும் கலாய்க்க முடியாது அப்படிங்கறதும் உண்மை அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பெண்களை கொஞ்சம் கூட மதிக்காத இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வந்து ஹெட்டாக போடக்கூடாதுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு இதே தான் ஹிந்து முன்னணியும் சொல்லுது ஸோ இதை பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்பாயின்ட் பண்ணால் வெளியே வந்தோடன செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யாவது தராக பேசியிருக்கீங்களே அது வந்து தப்பு இல்லையான்னு கேட்டப்போ ஒரு நியாயமாக என்ன பண்ணோம் ஐயா அப்படி நான் பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க யார் மனசாவது குண்பட்டுருச்சுன்னா மன்னிச்சிருங்கன்னு நான் எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறதா இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எப்பவுமே பேசுகிறது தப்பு அதை தான் சொல்கிறாங்க இங்கே அது புரியாத உங்களை எப்படி கொண்டு போய் டெக்ஸ்ட் புக் ஹெட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி ஸோ அங்கே ஒரு மன்னிப்பு தெரிவிச்சிருக்கணும் தேவையில்லாமல் நியாயப்படுத்துகிறார் நியாயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒன்றிய அரசு இதை பாட புத்தகங்களில் கொண்டு போய் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏற்கனவே திரு மோடி அவர்கள் இங்கே வரும்போது வான் பண்ணிட்டு போனாங்க உலகானதுக்கு அப்படின்னு வான் பண்ணிட்டு போனாங்க தேவையில்லாமல் இங்கே இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒன்றிய அரசு நான் வாயை விட்டோடனே என்ன ப்ரெஷர் எங்கேருந்து இருந்து வந்ததுன்னு தெரியல ஆளை காணோம் பதவியேற்பு விழாக்கே வரலை நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ண வைக்கிறதுக்கு அளவுக்கு ப்ரெஷர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நியாயமான விஷயம் தான் டிகிரி டிகிரியை ரத்து பண்ண வைக்கணும் அப்போ தான் ஒழுங்கான டிகிரி வாங்கிட்டு மக்கள் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து அப்படியே இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே பெஸ்ட் எம்எல்ஏ இருக்காரு பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் சொல்றாரு என்ன அப்படின்னா இந்தியா பூரா ஜல்லிக்கட்டு பேன் பண்ணியிருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் விளக்கு கிடைச்சில அந்த மாதிரி நீட்டை கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஜல்லிக்கட்டு வந்து இந்தியா முழுக்க பேண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி மாணவர்கள் மக்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு மெரினாவில் ஒரு புரட்சி மாதிரி இங்கே கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அதே மாதிரி த தலைவர் வந்து உறுதியாக பண்ணி பண்ணி சட்டம் இயற்றி அது கண்டிப்பாக நான் போ மாணவர்களுக்கு பண்ணி தருவார்ன்னு நான் நம்புகிறேன் இந்தியா பூரா ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்னையா சொல்கிறீங்க எப்படியா இந்தியா பூரா ஜல்லிக்கட்டு நடக்கும் இந்த அடிப்படை புரிதலே இல்லாதவரை வந்துட்டு நீங்கள் இந்தியாவிலே பெஸ்ட் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தது பாருங்கள் மக்கள் போராட்டம் நடத்தினோன்னா எதுக்கு மாநில அரசு நீங்கள் வந்தோன்னே நாங்கள் ரத்து தானே சொன்னீங்க அதுக்கப்புறம் மக்களை தூண்டிவிட்டு அதில் வாழ்வாதாரம் பாதித்து அதில் ஒரு கூட்டம் வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்து அதில் குளிர்காய வேண்டியது எப்படி அப்படிங்கிற கேள்வியை இவரை நிறைய பேர் பார்த்து எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தாழ்மையாக தெரிவித்துக் கொடுக்குறோம் திமுகலேருந்து அப்படியே அதிமுகவுக்கு வருவோம் மக்கள் எட்டு திசையிலிருந்தும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இப்போ தான் அதிமுக சொல்லுது ஐயா இதைத்தான் நாங்கள் இருந்து சொல்லிக்கிட்டு வரோம் இவங்க பண்ணுற இந்த தப்பான விஷயங்கள் இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறது இது எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மீடியா ஹைலைட் பண்ணாது ஆகையினால எதிர்கட்சியாக இருக்க நீங்கள் எதிர்கட்சியாக செயல் பண்ணணும்னு சொல்லலை ஆனால் தேவையான இடத்துல போராட்டம் பண்ணியாகணும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஊழல் பண்ணிவிட்டாங்க அதனால தான் இவங்க பேச பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஹெவியாக அதிமுக மேலே இருக்குது ஆனால் பரவாயில்ல பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசுகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது கொடுக்கலனா மாநிலம் எங்கும் போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே மாதிரி இறந்து போன காவலர்களுக்கு கோவிட்னால இறந்து போன காவலர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னார் ஒரு கோடி ரூபாய் ஏன் பத்து லட்ச ரூபாய் கேட்டாரா இல்லையா அதே ஒரு கோடி ரூபாய் இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி பெட்ரோலோட விலை டீசலோட விலை நீங்க குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிமெண்டோட விலைகள் பல முக்கியமான பொருட்களோட விலைகள் ஏறிக்கிட்டே போகுது அந்த விலை ஏற்றம் எல்லாம் இவங்களால தான் இவங்க பாலிசிஸ்னால தான் அப்படின்னு சொல்றாங்க பவர் கட்டை பற்றி பெருசாக அவர் பேசலை பவர் கட்டு தொல்லை தாங்க முடில இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதும் பவர் இல்லை இன்வெர்டர் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகையினால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலைன்னா போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு நியாயமான விஷயம் ஆனால் அந்த போராட்டம் அஹிம்சை வழி போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இளைய பாரதத்தோட தாழ்மையான கருத்து இதுக்கப்புறம் பாருங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சில விஷயங்களை சொல்கிறார் சூர்யா தனிநபர் இல்லை ஆமாம் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அவர் சிங்கிள் கிடையாது அவர் மேலே பாஜக கையை வைக்க நினைச்சா எங்களை தாண்டி தான் கொண்டு போய் வைக்கணும் பாஜக சூர்யாவை தாக்க நினைக்கிது அதுக்கு விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாங்க உங்களை தாண்டி தான் போனோம் அவர் கோயம்புத்தூர்காரர் பொண்ணா இந்த வழியாக தானே போய் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஏளனம் பண்ணால் கூட இவரோட இந்த கருத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் நிறைய காமெடியான விஷயங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணார் ஆமாம் என் தம்பி வந்தால் அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படின்னு அவர் கப்சப்புன்னு ஆகிட்டார் அதுக்கப்புறமா சிம்பு சப்போர்ட் பண்ணார் அவரை வச்சு மூணு படம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரும் கப் சுப்னு ஆகிட்டார் இந்த சைடே வரல அடுத்தது இப்போ சூர்யா வந்து சப்போர்ட் பண்ண போயிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா சூர்யா கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக முடிஞ்சா பொருளாதார கொள்கை எந்த விவாதமாக இருந்தாலும் ஏன் கூட நடத்துங்க அப்படின்றாங்க ஆனால் உங்ககிட்ட பல நாளாக ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லிருங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் தாண்டி கொஞ்சம் பேசிக் இங்கேயே தான் நீங்கள் கற்றுக்குங்க காரணம் என்னென்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் உங்களை காட்டுறேன் சொல்கிறாங்கல்ல ஒரே நாத்தமாக இருக்கு

போய் திரு மோடி அவர்களை சந்திக்கிறார் ஏற்கனவே எட்டு கவர்னரை மாற்றிருக்காங்க எட்டு ஸ்டேட்டோட கவர்னராக மாற்றிருக்காங்க இப்போ அடுத்தது இங்கே கவர்னரோட மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சில செய்திகள் உலாக வருதுங்க யார் ப்ராபபிளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் இதுக்கு முன்னாடி லா மினிஸ்டராக இருந்த ஐடி மினிஸ்டராக இருந்த திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் இங்கே போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பேசப்படுது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டிஜிபியாக இருந்த திரு திரிபாட்டி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவரை லெப்டினன்ட் ஜென்ரலாக போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ உண்மை அப்படின்னு நமக்கு கொஞ்சம் நாளிலே தெரிய வந்துடும் ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல கவர்னர் வந்தால் கவர்னரில் என்னங்க நல்லா கெட்டது எப்பவுமே தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இணக்கமான போக்கு வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் அப்படியே அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு கவர்னர் வந்தால் அது எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து பதவி நிறுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அருப்பான் ஸோ ஒன்றியம் அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டு அதனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நாங்கள் சென்ட்ரை பிலிம் காட்டுவோம் பாலா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டண்ட்டு பண்ணதுனால தான் இப்போ அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க ஆனால் இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்றியம் பார்த்து பயந்துக்காதீங்கன்னு அதே மாதிரி கொங்கு நாட்டை பார்த்து பயந்துக்காதீங்க காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சத்யராஜ் நினச்சி ஒரு படம் வருது மக்கள் என் பக்கம் அப்படின்னு அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு தங்கமடா கொள்கையிலே சிங்கமடா அப்படின்னு ஒரு பாட்டு வரிகள்லாம் எழுதுது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எழுதுனது திரு வைரமுத்து அவர்கள் அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் கொங்கு நாட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்திருக்கு திரு ஆனந்தில் நடிச்சிருப்பார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கோமத்தியின் கணவன் அப்படின்னு ஒரு படம் வருது அதில் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலேயேனு பாட்டெல்லாம் வருது ஸோ இந்த கொங்கு நாடு அப்படிங்கிற வார்த்தை ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது இந்த கொங்கு நாட்டுக்குள்ளே இருபத்தி நாலு நாடுகள் இருந்தது அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இதை பார்த்து பயந்துக்க வேணாம் ஆனால் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் எடுப்பார் கைப்பிள்ளை இல்லாமல் தப்பான ஆட்கள் இதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களோட அட்வைஸை வாங்கி வீணாக போக வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான நோக்கம் ஸோ எது எப்படி இருந்தாலும் வீழ்வது யாராயினும் வெல்வது பாரதமாக இருக்கட்டும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெய் ஜெயஹி